சினிமாக்காரன் வியூவாஸ் யாருக்கும் வணக்கம். இப்போ ரியல் ரிவியூவில் செம்பதி சீரியலில் நேற்று எபிசோடில் வந்து என்ன நடந்துச்சு, இன்னைக்கு எபிசோடில் வந்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி ரிவியூ பண்ண போகிறோம். அந்த வகையில் செம்பதி சீரியலில் நேற்று எபிசோடில் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்வதி வந்து பயங்கரமான ஒரு ஃபங்க்ஷன் நடந்துட்டுருக்கு. என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாலி கயிறு கோக்கர விழா வந்து நடந்துட்டுருக்கு. யார் தலைமையில், பட்டம்மா தலைமையில் வந்து நடந்துட்டுருக்கு. அந்த ஒரு ஃபங்க்ஷனில் வந்து அகிலாண்டேஸ்வரி வருவாங்களா மாட்டாங்களா சொல்லிட்டு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு. அப்படியே முந்தான எபிசோட் வந்து முடிச்சிட்டாங்க. நேற்று எபிசோடில் வந்து என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகிலாண்டேஸ்வரி இந்த ஃபங்க்ஷனுக்கு வரதுக்கு ஒரு முக்கியமான ஒரு பிளாக் ஷீப்ஸ் ரெண்டு பேர் இருக்காங்க. அவங்க ரெண்டு பேர் தான் வந்து வனஜா அதுக்கப்புறம் உமா, அவங்க ரெண்டு பேர் தான் என்ன பிளான் பண்ணாங்க அப்படின்னா, எப்படியாச்சும் நம்ம ஒரு சர்ப்ரைஸ் அங்கே போய் வந்து பண்ணுவோம். அப்போ உண்மையில் வந்து பட்டமா வந்து பயங்கரமாக பயந்துருவாங்க, அவங்க வந்து சந்தோஷப்படுவாங்க சொல்லிட்டு அகிலாண்டேஸ்வரி அப்படியே மண்டையை கழுவி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அதே மாதிரி அகிலாண்டேஸ்வரி வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு வரேன்னு சொல்லிட்டாங்க, கோயிலுக்கு வந்துட்டாங்க. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே இந்த செம்பசியில் பொறுத்தவரை ஒரு லாஜிக் இருக்கு. ஆதியாக இருக்கட்டும் பார்வதியாக இருக்கட்டும், அகிலாண்டேஸ் கிட்ட மாட்டினாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த எபிசோட் வந்து அதோட முடிஞ்சிடும், சீரியலே முடிஞ்சிடும். அதனால கடைசி வரைக்கும் மாட்டாத மாதிரி தான் கொண்டு போவாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பார்வதி மாட்ட மாட்டாங்க சொல்லிட்டு நமக்கு தெரியும். இருந்தாலும் நம்ம நம்புற மாதிரி ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி அப்படி தப்பிக்க வச்சாங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் சொல்லிட்டு எதிர்பார்ப்போம். அதே மாதிரி கொஞ்சம் நம்புற மாதிரி வந்து தப்பிக்க வச்சாங்க. அது எப்படிலாம் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பார்வதி வந்து திரும்பி உட்காந்துருக்காங்க, பின்னால் தான் வந்து அகிலாண்டேஸ்வரி ஆகட்டும், அதுக்கப்புறம் வனஜா உமா மூணு பேர் பின்னால் நிற்கிறாங்க. அதாவது அந்த பொண்ணு வந்து யாருன்னு சொல்லிட்டு அவங்கள பார்க்கவே இல்லை, கடைசி வரைக்குமே பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, ஆதி வண்டர் அவர் வந்து அவர் எல்லா விஷயம் தெரியும்ல, அதுக்காக ஆதி வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, கிளைண்ட் எல்லாரும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்கம்மா, நான் இங்கே வெயிட் பண்ணுறேன், நீங்கள் போய் அந்த பிஸ்னஸ் இதெல்லாம் பாருங்கள், நான் இங்கேருந்து பார்க்க வேண்டிய எல்லா விஷயங்களும் நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஆதி வந்து சொல்கிறாரு. அதே மாதிரி அகிலாண்டேஸ்வரி அங்கே வந்து கிளம்பி போயிட்டாங்க. அகிலாண்டேஸ்வரி கிளம்பி போகும்போது வனஜா உமா ரெண்டு பேரும் சும்மா இருக்க முடியுமா, அவங்களும் கிளம்பி போயிட்டாங்க. அந்த ஒரு சூழ்நிலையில் வந்து பயங்கரமாக பார்வதி வந்து தப்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆதி பார்வதி ரெண்டு பேரும் ரொமான்ஸ் நடக்கணுமே அந்த மாதிரி தான் நடந்துச்சு. பார்வதி வந்து ஆதியை பார்த்தோன்னு பயங்கரமாக ஜாலி ஆகிட்டாங்க, ஐ என்னோட கணவன் வந்து வந்துட்டார்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஜாலியாகி கடைசி அந்த தாலி கயிறு கோக்கிற விழாவிலே வந்து ஆதியை வந்து தாலி கட்டுறாரு. அதாவது மூணாவது முறையாக நாலாவது முறையாக கல்யாணம் நடக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. அதே மாதிரி போயிட்டு இருக்கும்போது பார்வதிக்கு வந்து பயங்கர ஜாலி ஆயிடுச்சு. அதாவது எனக்கு பிடிச்ச அந்த வாழ்க்கையில் பிடிச்ச எனக்கு ரெண்டு பேர் தான், அகிலாண்டேஸ்வரி அதுக்கப்புறம் ஆதி, நீங்கள் ரெண்டு பேருமே இந்த இடத்துக்கு வந்தது வந்து எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் சொல்லிட்டு பயங்கரமாக ஜாலியாக பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஒரு ஃபங்க்ஷன் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்வதிக்கு அதுக்கு முன்னாலே வந்து ஒருத்தர் சொல்லியிருந்தார், யார் அந்த சாமியார் சொல்லியிருந்தார்ல, அவர் வந்து என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, உனக்கு நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் நடக்க போகுது, அந்த இடத்துக்கு உனக்கு பிடிச்ச நிறைய பேர் வந்து கலந்துக்க போகிறாங்க, அப்படி கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா எனக்கு நீ இந்த அவள் பாயசம் வச்சு எடுத்துட்டு வா சொல்லிட்டு ஒரு சாமியார் சொல்லியிருந்தார்ல, அதே மாதிரி இந்த சாமியாருக்கு வந்து அவள் பாயசம் வச்சு பார்வதி வந்து எடுத்துட்டு வராங்க. அந்த சாமியாரும் இந்த அவள் பாயசத்தை சாப்பிட்டு ஜாலியாக இருக்கிறாரு. கூட இருக்காங்க பிச்சைக்காரங்களாம் இருக்காங்க இருக்காங்கல்ல, அவங்க எல்லாத்தையுமே கூடுத்துட்டு அந்த இடத்துல சின்னதாக ஒரு மெசேஜ் போடுறாங்க. என்ன, அதாவது நம்ம சாப்பிட்டது போக நம்ம வந்துட்டு மூணு நாலு இட்லி சாப்பிடுவோம் அப்படின்னா அஞ்சாவது இட்லி இன்னொருத்தனோடது சொல்லிட்டு அந்த மாதிரி பயங்கரமான ஒரு மெசேஜ் போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி செம்பல்சி எபிசோட வந்து நேற்று அதோட முடிஞ்சிச்சு. இன்னைக்கு மறுபடியும் வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மித்ரா வனஜா அதுக்கப்புறம் உமா மூணு பேர் மறுபடியும் சேர்ந்துட்டாங்க. உமா வந்து ஆல்ரெடி கண்டுபிடிச்சாங்க, என்ன அதாவது அந்த பொண்ணாக உட்காந்துருக்க வந்து பார்வதி தான் உட்காந்துருக்காங்க சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடக்குமா இல்லையா சொல்லிட்டு இன்றைக்கி எபிசோட காட்டுவாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, போன எபிசோட் பார்வதி தப்பிச்சது வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சா பண்ணணும், லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிங்க, முக்கியமாக சினிமாக்காரனை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நேற்று நான் பண்ண செம்பதி சீரியலோட ரிவ்யூ வந்து பார்க்க மறந்துட்டீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. என்ன என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, தலையோட அடுத்தப்பட்ட அப்டேட் வந்துச்சுனாங்க, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன், கிடைக்க மாட்டேங்குது. தலையோட அப்டேட் இல்ல, தலைவர் தளபதி எல்லாரோட அப்டேட், அது மட்டும் இல்ல ஈவென்ட்ஸோட அப்டேட்டும் நீ உடனே தெரிஞ்சுக்கணும்னா சினிமா காரணம் சப்ஸ்கிரைப் பண்ணிடணும். மறக்காம அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. டிங் டிங்.